ஓம் சாய்ராம். கேஜி சாய் மீடியா சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா சாயப்பாவோட ஒவ்வொரு வார்த்தையும் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். மேலே இப்படி கொஞ்சம் தள்ளினீங்கன்னா தேங்க்ஸ் ஆப்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 4 ஆப்ஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் கேஜி சாய் மீடியாவுக்கு தேங்க்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் விருப்பம், நீங்கள் பண்ணலாம். ஜெய் சாய்ராம், நன்றி. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். இன்னைக்கு ஒரு வேண்டுதல் காரணமாக அன்னதானம் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு நானே வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ ரைஸ் போட்டு புளியோதரை பண்ணி இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கலான்ட்ருக்கேன். நான் வீட்டிலேயே பண்ணிட்டேன். இது ஏன் பண்ணணும் அப்படின்னா, சாயப்பாவே சொல்கிறாரு, உன்னோட எந்த வேண்டுதலாக இருந்தாலும் நீ காணிக்கையோ நீ எதுவுமே பண்ண வேண்டாம், பசியோடு இருக்கிறவங்களுக்கு நீ அந்த பசியார வையி, உன்னோட வேண்டுதலை நான் சீக்கிரம் நிறைவேற்றுறேன்னு சாயப்பா சொல்கிறாரு. சாயப்பாவுக்கு வந்து யாருமே பசியோடு இருந்தாலும் அவருக்கு மனசுக்கு பிடிக்காது. விரதமே இவர் வந்து விரதம் இருக்காதிங்க, வயிறு நிறைய சாப்பிடுங்க, யாரும் பசியோடு இருக்காதிங்க அப்படிங்கிறது தான் அவரோட எண்ணம். இப்போ வந்து நம்ம என்ன வேண்டுதல் மனசில் வச்சுக்கிட்டாலோ, இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், சாயப்பாட்ட நீங்கள் வேண்டுங்க, அது என்ன வேண்டுதலாக இருந்தாலும் பரவாயில்ல, சாயப்பா என் வேண்டுதல் மனசில் இந்த மாதிரி இருக்குது, இதை நடத்தி கொடுங்க, நான் வந்து இத்தனை பேர்த்துக்கு நான் அன்னதானம் பண்ணுறேன், உங்களால் முடிஞ்ச ஒருத்தருக்காதும் நம்ம அந்த அன்னதானம் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 கிலோ ரைஸ் பண்ணி சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு சாயப்பாவுக்கு ஒரு மாலையும் வாங்கிட்டு, நாங்கள் ரெகுலராக போகிற கோவில், எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச கோவில், அந்த கோவிலுக்கு தான் நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். நானும் என் கணவர் என் குழந்தை 3 பேர் கிளம்பிட்டோம். இந்த கோவில் தான் சக்தி வாய்ந்த சாயப்பாவோட கோவிலுக்கு வந்தாச்சு. அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த மாலையை அவர் கழுத்தில் போட்ட உடனே அவர் அவ்வளோ அழகாக காட்சி கொடுத்தாரு. அந்த அழகுக்கு எதுவுமே ஈடாக முடியாது. நம்ம வேண்ட ஒவ்வொரு வேண்டுதலும் தாமதமானாலும் அதுக்காக நம்ம வந்து மனசு தளர விட்டுறக்கூடாது, அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை நம்ம விட்டுறக்கூடாது. தாமதமானாலும் அதில் ஒரு ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோட நம்ம சாயப்பாவோட வாக்கை கேட்டுட்டு அதுக்காக நம்ம காத்திருக்கிறது, அந்த காத்திருப்புக்கு பலன் ரெட்டிப்பாக அவர் கொடுப்பார் சாயப்பா. அவரை நம்ம யாரையுமே அவர் வெறும் கையில் விடமாட்டார். இன்றைக்கும் என்னோட வேண்டுதல் நிறைவேறின காரணமாகத்தான் அவருக்கு நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் மாலை அவருக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நம்ம சாயப்பா யாரையுமே நம்மளை வந்து தத்தளிக்க விடவே மாட்டார். எந்த நேரத்துலையும் நீங்கள் தனியாக இருக்கீங்கங்கிற கவலை உங்களுக்கு எதுவுமே வரவே கூடாது. மனசார சாயப்பாட்ட வேண்டுங்க. இந்த அன்னதானம் பண்ணுறோன்னு சொல்லி நீங்கள் கேட்டாலே அந்த ஒரு கேட்குறதே அவர் மனசு நிறைஞ்சு நமக்கு அந்த காரியத்தை வந்து நாங்கள் நடத்தி கொடுப்பாரு. சாயப்பாக்கு அங்கே இடையோ சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் இதை வாங்கிட்டு நாங்கள் கிளம்பணும் அன்னதானம் கொடுக்கறக்கு. அந்த வயிறு பசியோடு இருக்கிறவங்க அதை வாங்கி சாப்பிட்றப்போ நம்மளோட கவலை எல்லாமே அது தீந்துடும். அதுக்காக தான் அந்த அன்னதானம் வந்து எதுவுமே இந்த காசு பணம் எதை கொடுத்தீங்கனாலும் இன்னும் கொஞ்சம் கொடுங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டே இருப்பாங்களோடைய, சாப்பாடு மட்டும்தான் அந்த வயிறு நிறைஞ்சு ஐயோ போதும் எனக்கு நீ இது போதும் வயிறு ஃபுல்லாயிருச்சு வயிறு நிறைவாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அண்ணா மட்டும்தான். அதனால தான் அந்த அன்னதானத்தை பண்ணுங்கன்னு சாயப்பாவும் சொல்கிறாரு. அவர் எதை சொன்னாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சாயப்பாவுக்கு நான் ஒரு உத்தராட்ச மாலையும் சாயப்பாவுக்கு ஒரு தடியும் வாங்கி வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அதுக்காக தான் கோயம்புத்தூரில் வந்து காதி பவன் சொல்லிட்டு கவர்மெண்ட்டோட கடை, இது ரேட்டு வந்து நியாயமான ரேட்டு, கரெக்டாக இருக்கும், எல்லாமே அங்கே இருக்குது. பாருங்கள் பாபா சிலையெல்லாம் அவ்வளோ அழகழகழகாக இருந்துச்சு. எல்லா சிலையுமே இருக்குது, சாயப்பா சிலை மட்டும் எல்லா சிலையும் இருக்குது. சாயப்பா சிலையெல்லாம் அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு, பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. எல்லாமே வேஷ்டியிலிருந்து கதர் வேஷ்டியிலிருந்து நம்ம உத்தராட்ச மாலையிலிருந்து உங்களுக்கு என்னென்ன வேணும் எல்லாமே அங்கே இருக்குது. எங்களுக்கு இந்த ஒரு மாலை பத்தாது, ஒரு மாலையில் 108 இருக்கும். அதனால நாங்கள் வந்து 2 மாலை வாங்கினோம், 2 மாலை வாங்கி ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இந்த தடி தான் சாயப்பாக்கு நான் வாங்கியிருக்கேன். நான் அதை வந்து நான் எப்படி வச்சுருக்கேங்கிறது உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இந்த பிளாக் கலர் தடி தான் நாங்கள் வந்து இப்போது செலக்ட் பண்ணியிருக்கோம். சாயப்பாவுக்கு பிடிச்சது, சாயப்பா வந்து இது இருந்தால் நம்ம வீட்டுக்குள்ளே நடமாட்டம் அதிகமாக இருக்கும். நம்ம சாயப்பா
நடப்பார், நல்ல நடமாட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த தடியும் மாலையும் நாங்கள் இங்கே வந்து வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், சாயப்பாவுக்கு மிகவும் பிடித்த விஷயம் அன்னதானம் பண்ணுறது. அவர் கையாலேயே அன்னதானம் மாவரைக்கிறதெல்லாம் அவ்வளோ இஷ்டப்பட்டு அப்படி பண்ணுவார். நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சிருந்தாலும் இந்நாளைக்கு வியாழக்கிழமை காலையில் வேண்டிக்கங்க, சாயப்பா எனக்கு இந்த காரியத்தை நடத்தி கொடுங்க, நான் வந்து என்னால் முடிஞ்ச வேத்துக்கு அன்னதானம் நான் செய்கிறேன், எனக்கு இந்த காரியத்தை சீக்கிரம் எனக்கு முடிச்சு கொடுங்கன்னு நாளைக்கு நீங்கள் அவற்றை வேண்டுதல் வைங்க. கண்டிப்பாக சாயப்பா அந்த காரியத்தை உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு, நிச்சயமாக அதை நடத்தி கொடுப்பாரு. நம்ம சாயப்பா அன்னதானம் பண்ணுறீங்கன்னு சொன்ன அடுத்த செகண்ட் உங்கள் வேலை நடக்க ஆரம்பிச்சிடும். நாளைக்கே இந்த கோரிக்கையை நீங்கள் சாயப்பாட்ட வைங்க, சாயப்பா எல்லாமே நடத்தி கொடுப்பாரு. உன் சாயப்பா இருக்க பயமே நின் தங்கமே. ஜெய் சாய்ராம், நன்றி.